Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. In the video, we will talk about 12th Standard Business Maths Chapter 3 Integral Calculus 2 Exercise 3.1 5th sum. Using integration, find the area of the region bounded by the line y minus 1 equal to x. The x axis and the ordinates x equal to minus 2, x equal to 3. So, first step, we will make a diagram. எதுக்கு டயகிராம் வரையணும்னாக்க y minus 1 equal to x அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டயகிராம் வரையணும் சோ இதுக்கு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி இது வந்து லைன் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இது கண்டிப்பா நமக்கு டயகிராம்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் வரும் அது ஃபர்ஸ்ட் இரண்டாவது என்னன்னாக்க அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து x ஆக்சஸையும் y ஆக்சஸையும் எந்த இடத்துல டச் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா டயகிராம் நம்ம ஈஸியா வரையலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க இது வந்து நம்ம வந்து x க்கு 0 போடுங்க x க்கு 0 போட்டா நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 0 போட்டா இந்த minus 1 இந்த சைடு போய்டுமா சோ y equal to 1 அப்படினு வந்துரும் x க்கு 0 போட்டா நமக்கு y வந்து 1 ன்னு வந்துருது சோ இது வந்து நம்ம எங்க plot பண்ணுவோம் 0, 1 அப்படிங்கிறது வந்து நம்ம y axis மேல plot பண்ணுவோம் சரியா அதே மாதிரி y க்கு 0 போடுங்க இந்த இடத்துல 0 போட்டா நமக்கு என்ன வரும் x வந்து minus 1 அப்படினு வந்துரும் so x minus 1 அப்படிங்கறதனால இத நம்ம எப்படி எழுதுவோம்னா minus 1, 0 இத நம்ம x axisல plot பண்ணுவோம் so ரெண்டு இன்டர்செப்ட் கிடைச்சாச்சு இது x இன்டர்செப்ட்னு சொல்லுவோம் இது y இன்டர்செப்ட்னு சொல்லுவோம் இதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா டயகிராம் வந்து வரையலாம் ஏனா y minus 1 equal to xங்கற டயகிராம் வரையறதுக்கு முதல்ல இந்த இன்டர்செப்ட் வந்து நமக்கு தேவை இன்டர்செப்ட் இருந்தாதான் நம்ம டயகிராம் வந்து கரெக்ட்டா வரைய முடியும் அந்த Line வந்து எங்க touch பண்ணுது அப்படிங்கறது தெரியும் so first நம்ம x axis draw பண்ணிக்கணும் x axis இது நமக்கு வந்து y axis இது வந்து origin முதல்ல intercept வந்து plot பண்ணிக்கணும் 0, 1 0, 1 அப்படிங்கறது இந்த இடத்துல இருக்கும் 0, 1 இது வந்து 1 சரியா அதுக்கு அப்புறம் -1, 0ங்கறது x ல -1ங்கறது இந்த இடத்துல இருக்கும் so இதுதான் நமக்கு -1, 0 இந்த ரெண்டு பாயிண்டையும் cross பண்ணி போற மாதிரி pass பண்ணி போற மாதிரி நம்ம லைன் வரையணும் அதுதான் நமக்கு தேவையான y - 1 equal to x ங்கற லைன் சரியா சோ இந்த லைன் தான் நமக்கு y - 1 equal to x இப்ப வரையஞ்சாச்சு இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க x equal to minus 2 x equal to 3 னு கொடுத்திருக்காங்க x ல minus 2 இந்த சைடு இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் சோ இதுதான் நமக்கு x equal to minus 2 x equal to minus 2 ங்கிறது வந்து parallel to y axis சோ இப்படி வரையஞ்சு இங்க ஒரு ஏரியாவை வந்து அது ஆக்குபை பண்ணிருக்க பாருங்க இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் x equal to 3 னு கொடுத்திருக்காங்க சோ இது 1 2 இந்த இடத்துல 3 இருக்கும் சோ x equal to 3 ங்கறதும் parallel to y axis தான் انا மேல வரும் சரியா சோ இந்த ஏரியா இந்த ফুল ஏரியாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா அதாவது minus 2 ல இருந்து minus 1 வரைக்கும் அந்த ஏரியா ஒன்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து minus 1 ல இருந்து இந்த x equal to 3 வரைக்கும் ஒரு பெரிய ஏரியா இருக்கு பாருங்க அதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னாக்க நமக்கு வந்து டோட்டல் ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிரும் சரியா இப்போ பாத்தீங்கன்னா x ஓட ஃபார்ம் x axis x ஓட லிமிட்ஸ் தான் கொடுத்திருக்கிறதுனால இதோட ஃபார்முலா என்னன்னாக்க y dx சரியா y dx னா இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம y கண்டுபிடிச்சுக்கணும் y equal to x plus 1 அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஏரியாக்கு என்ன ஃபார்முலா ஏரியா equal to integral y dx சரியா சோ இன்டெக்ரல் நம்ம பிரிக்கும்போது ரெண்டு இன்டெக்ரலா நம்ம பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் வந்து minus 2 to minus 1 அது ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அடுத்து minus 1 ல இருந்து 3 இப்போ minus 2 to minus 1 ல வந்து இந்த லைன் வந்து கீழ இருக்கு பாருங்க x ஆக்சஸ்க்கு கீழ இருக்கு அப்ப இதோட ஃபார்முலா நம்ம minus y dx னு போடணும் சோ எந்த லிமிட்ல minus 2 to minus 1 ல இதோட ஃபார்முலா வந்து minus y dx அதுக்கு அப்புறம் ப்ளஸ் போட்டு minus 1 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கா இந்த இன்டர்வல்ல நமக்கு வந்து இந்த லைன் வந்து அப்வர்ட் இருக்கு x ஆக்சஸ்க்கு மேல இருக்கு சோ இதோட ஃபார்முலா வந்து minus 1 to 3 ல இதோட ஃபார்முலா வந்து நமக்கு y dx இத மட்டும் நம்ம கரெக்ட்டா எழுதிக்கணும் ஜெனரலா இதுதான் நமக்கு ஃபார்முலா அந்த கர்வ் வந்து அந்த லைன் வந்து மேல இருக்கா கீழ இருக்காங்கறத பார்த்துட்டு நீங்க ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம போட்டுக்கணும் சரியா இப்போ பாருங்க மைனஸ் வந்து கான்ஸ்டன்ட் அதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம் மைனஸ் 2 டு மைனஸ் 1 y ஓட ஃபார்முலா வந்து இப்போதான் கண்டுபிடிச்சோம் x plus 1 அப்படினு சொல்லிட்டு into dx plus integral minus 1 to 3 இங்கேயும் x plus 1 into dx அப்படினு போடணும்
இதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து காமன். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும். ஒன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஜீரோ. இன்டெகிரேட் பண்ணால் இந்த ஒன்னோட டிஎக்ஸ் சேர்ந்து டிஎக்ஸ்னு வரும். டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு எக்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இதோட லிமிட்ஸ் வந்து மைனஸ் டூ டு மைனஸ் ஒன் ப்ளஸ். அதே மாதிரி இதுக்கும் அதே தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இதோட லிமிட் வந்து மைனஸ் ஒன் டூ த்ரீ. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்ங்கிறதுனா அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது, ஏன்னா லிமிட்ஸ் வந்து வேறு வேறு இருக்குது பாருங்கள். அதனால இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். மனசுக்குள்ளேயே அப்ளை பண்ணி பாருங்கள், ஏன்னா அது போடுறதுக்கு இடம் இல்லை. மைனஸ் ஒன்னை நீங்கள் அப்ளை பண்ணனா மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ஒன்னு வரும். ஸோ ஒன் பை டூ வந்துடும். மைனஸ் ஒன்று இந்த இடத்துல அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் வந்துடும். அப்பர் லிமிட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் வரும், டூவை ஸ்கொயர் பண்ணால் இந்த இடத்துல ஃபோர் வரும். ஃபோர் பை டூ நமக்கு என்ன வரும், டூன்னு வந்துடும். ஸோ மைனஸ் டூன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுக்குமே காமன் இல்லையா, அப்போ இதுக்கு மட்டும் நான் மைனஸ் போட்டேன், அப்போ அடுத்ததுக்கும் நம்ம என்ன தான் போடணும், மைனஸ் தான் போடணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் டூவை அப்ளை பண்ணணும். இங்கே மைனஸ் டூ வரும், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து ப்ளஸ் டூன்னு மாறிடும். நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுட்டேன், உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னாக்கா நீங்கள் ரஃப் ஒர்க்கில் மறுபடியும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் த்ரீ ஸ்கொயர்னா நைன் பை டூன்னு வரும், ப்ளஸ் த்ரீன்னு வரும். மைனஸ் போட்டு ரெண்டு இதில் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால ரெண்டு இடத்துக்குமே நம்ம மைனஸ் போடணும், சரியா? மைனஸ் போட்டு ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஒன்னு வரும். ஸோ ஒன் பை டூன்னு வரும். இந்த இடத்துலையும் நம்ம மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது வேறு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆகிடும், சரியா? சரி, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடும். இப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் டூ வரும், மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு வரும் இதோட ஆன்சர். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தீவும் நம்ம சேர்த்தோனாக்க ஃபோர் வரும். இப்போ நைன் பை டூ மைனஸ் ஒன் பை டூனா நமக்கு என்ன வரும், நைன் பை டூ அப்படிங்கிறது வந்து நைன் மைனஸ் ஒன் எயிட்னு வருமா, அப்போ எயிட் பை டூ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபோர்னு வரும். எயிட் பை டூங்கிறது கேன்சல் பண்ணோன்னா ஃபோர் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர் வரும், இதையும் இதையும் சேர்த்தா ஒரு ஃபோர் வரும், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஃபோர் வரும், சரியா? இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ஹாஃப் இருக்குது, ரெண்டு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும், ஹாஃப் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பை ஒன் போட்டு நம்ம எல்சிஎம் எடுப்போமா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் வரும். சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் வரும். ஸோ செவன்டீன் பை டூ ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளோதான். ஆன்சர் வந்துருச்சான்னு பார்ப்போமா. ஸோ இங்கே ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செவன்டீன் பை டூ. இப்படி தான் நம்ம சம் போடணும்.